தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ 90s கிட்ஸோட டீனேஜ் வயசில் ரொம்ப ஃபேமஸான மோட்டர் சைக்கிள்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒன்று பஜாஜ் பல்சர் சொல்லுவோம், இன்னொன்று டிவிஎஸ் அப்பாச்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிவிஎஸ் அப்பாச்சியில் வந்துட்டு 150, 160, 180, 200, ஆர்ஆர், 310 வரைக்கும் லான்ச் பண்ணி ஒரு பெரிய மான்ஸ்டராக வளர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது பவர்ஃபுல் இன்ஜின்ஸோடு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ மாப்பிளைவர் தான் ஒரு போட்டிருக்க சட்டை என்னது அப்படின்னு சொல்லி தலைவர் ரஜினி படையப்பாவில் சொல்கிற மாதிரி, இவங்க அப்பாச்சி ஆர்ஆர் 310ஓட ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்துட்டு ஆர்டிஆர் 310. ஸோ அந்த பைக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ பண்ண தான் நம்ம பேங்காக் வந்திருக்கோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளோட ஹைலைட்ஸ் நம்ம பார்த்தோம்னா, டைனமிக் ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க, 5 ரைட் மோட்ஸ், 5-inch TMT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரேஸ் டியூன்டு டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வருது. இந்த பைக்கோட ஹால்மார்க்கான ஃபீச்சரே வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் சீட்ஸ். எப்படி வந்துட்டு நம்ம கார்ஸ்லாம் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் பார்க்குறோமோ, ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டு வந்துட்டு டிவிஎஸ் வந்துட்டு கிளைமேட் கண்ட்ரோல் சீட்ஸ், அதுவும் ஹீட்டட் அண்ட் கூல்டு சீட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மோட்டார் சைக்கிளோட டிசைன் பார்த்தோம்னா ரொம்ப மஸ்குலர் ரகட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கேடிஎம் டியூக்குக்கு கிட்டத்தட்ட சிமிலராகவே இருக்குது, பட் இருந்தாலும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டைனமிக் எல்இடி ஹெட்லாம்ப்ஸை பற்றி பேசணும்னா, இது வந்துட்டு ஸ்பீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்டென்சிட்டியை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே வந்து டிஆர்எல்ஸ் வந்து ட்வின் பிளேடு டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பார்த்தோம்னா இப்போ இண்டிகேட்டர்ஸ் வந்து பிஎம்டபிள்யூ இன்ஸ்பைர்டு இண்டிகேட்டர்ஸ் வருது. அப்புறம் வந்து ஷார்ப் ட்வின் பார் டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெயில் லைட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரேக்கிங் சடன் பிரேக்கிங் அப்போது இது வந்து ஃப்ளாஷ் அடிக்கும். ஸோ இது ஃப்ளாஷ் அடிக்கிறனால பின்னாடி வர ரைடருக்கு வந்துட்டு சரி இவங்க சடன் பிரேக் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்தும். மோட்டார் சைக்கிளோட ஃப்ரேமை பற்றி பேசணும்னா, லைட் வெயிட்டான அலுமினியம் சப்ஃப்ரேமில் வந்துட்டு கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இதில் புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கேஸ்ட் அலுமினியம் பில்லியம் செட்டப் வந்துட்டு இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டு கடியில் நம்ம பார்த்தோம்னா அது தெரியும். மோட்டார் சைக்கிளோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 169 kg வருது. அதாவது ஆர்ஆர் 310ஓட கிட்டத்தட்ட 5 kgs வந்து குறைவாக இருக்குது. அலாய் வீல்ஸ் வந்து 17-inch அலாய் வீல்ஸ் வித் டியூல் காம்பவுண்ட் ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தோன்னா அப்சைட் டவுன் ஃபோர்க் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. கூடுதலே வந்து ஹையர் வேரியன்ஸ்லாம் வந்து டைனமிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டேம்பிங்கும் ரீபவுண்டும் வந்து கிட்டத்தட்ட 30% அதிகமாகவே ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதே டிஸ்பிளே பார்த்தோம்னா 300mm ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கும் ரியரில் வந்து 250mm கொடுக்குறாங்க. ஓகே, இந்த என்ஜினை பற்றி பேசணும்னா, கிட்டத்தட்ட அப்பாச்சி ஆர்ஆர் 310 பிஎம்டபிள்யூ 310Sல இருக்க அதே என்ஜின் தான் இதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெல் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் என்ஜின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ரீஒர்க் பண்ணி பவரை கொஞ்சம் அதிகம் பண்ணியிருக்கிறதா டிவிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த என்ஜின் வந்து 312cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு ரிவர்ஸ் இன்க்ளைன்டு டிஓஹெச்சி செட்டப்பில் வருது. அதாவது ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் டிஓஹெச்சி செட்டப்னா, நார்மலாக ஒரு என்ஜினுக்கு இன்லெட் வந்துட்டு என்ஜினுக்கு பின்னாடி இருக்கும், எக்ஸாஸ்ட் வந்துட்டு என்ஜினுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இன்லெட் வந்து ஃப்ரண்ட்டில் வரும், என்ஜினுக்கு பின்னாடி எக்ஸாஸ்ட் வரும். ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான செட்டப்பில் வந்து பண்ணியிருக்காங்க. டிவிஎஸ்னாலே கொஞ்சம் என்ஜின்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க மற்ற கம்பெனிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ பவர் பார்த்தோன்னா 35.5 hp பவரும், டார்க் வந்து 28.7 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே வந்துட்டு ஆர்ஆர் 310 கூட கம்பேர் பண்ணும்போது பவர் வந்து கிட்டத்தட்ட 1.5 hp அதிகமாக இருக்குது. அதே டார்க் வந்து 1 Nm வந்து அதிகமாகவே கிடைக்குது. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 km/h அப்படின்னு சொல்லி டிவிஎஸ் சொல்கிறாங்க. 0 to 60 km ஸ்பீடை வந்து கிட்டத்தட்ட 2.81 seconds வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சவுண்டு குவாலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மஃப்ளரில் வந்துட்டு ஒரு டிசைன் மாற்றி நல்லா கால்குலேட் பண்ணி அதோட பெர்ஃபார்மன்ஸையும் வந்துட்டு அதிகம் பண்ணியிருக்காங்க. அதோட சவுண்டும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் சவுண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஆர்ஆர் 310 மாதிரி தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம்னா, அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபீச்சர்ஸ் ஓவர்லோடடாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்விட்ச் கீரை பற்றி பேசணும்னா, இது வந்துட்டு ரொம்ப ஹாட் பிளாஸ்டிக்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ஃபிட் அண்ட் ஃபினிஷு.
ஸோ யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஹேண்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அது போக ரைட் பை ஒயர் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கும். ஸோ இந்த 5-inch டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி பேசணுன்னா ரொம்ப டீட்டெயில்டான ஒரு இந்த செக்மெண்ட்லேயே வந்து ரொம்ப டீட்டெயிலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேக்கோமீட்டர் ஆகட்டும், ஓடோமீட்டர், இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். அது போக வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைட் மோட் செலக்ட் பண்ணிக்கலாம், சேஃப்டி இந்த ஏபிஎஸை வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம், ஹீட் அண்ட் கூல்டு சீட்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். சிக்ஸ் ஆக்சிஸ் ஐஎம்யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பைக்கோட பிச்சு யா ரோல், பைக்கோட மூமெண்ட்ஸ், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூமெண்ட்ஸ், அப்வர்ட் அண்ட் டவுன்வர்ட் மூமெண்ட்ஸ், ரைட் லெஃப்ட் மூமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ணி ஈசியூக்கு கொடுக்கும். இந்த ஈசியூ மூலிமா வந்துட்டு கார்னரிங் ஏபிஎஸ், கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஈசியூ வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். இதனால் ஒரு சேஃப்டி ஃபீச்சருக்கான ஒரு ஃபீச்சர்னே நம்ம சொல்லலாம். அது போக என்னென்னா ஃப்ரண்ட் வீலி கண்ட்ரோல், ரியர் வீலி கண்ட்ரோல், ஹை ஹில் டிபெண்டன்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட 6 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைமாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வருது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வருது. ஸோ முக்கியமாக இந்த வீலாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு கோப்ரோ கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்லலாம் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமரா வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணோன்னா கையில் ஆப்ரேட் பண்ணிருக்கணும். இதே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம், கேமரா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். அது போக நம்ம ஃபோனை ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மூலிமா கனெக்ஷன் கொடுத்துட்டோன்னா அந்த ஃபோனை யார் கால் பண்ணுறா, ஃபோனை கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியுது. இந்த மோட்டார் சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும்னா ஜஸ்ட் வாவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் இனிஷியல்லிருந்து பிகார்பிஎம் வரைக்கும் சும்மா தாறுமாறான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குது. அதுவும் நம்ம த்ராட்டில் திருப்பினா போதும், பெர்ஃபார்மன்ஸ் தான் கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இருந்தாலும் நம்ம கேடிஎம் டியூக்கை வந்து 390 வந்து கம்பேர் பண்ண முடியாது. இது என்ன தான் இருந்தாலும் 310cc தான். பட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பார்க்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். லேகி இல்லை, சுத்தமாக நமக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்துட்டு பேங்காக் சிட்டிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 60 kilometers ஓட்டணும், அது போக ட்ராக்லேயும் கூட ஓட்டணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் லேகே சுத்தமாக தெரியல. பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 9700 RPM வரைக்கும் கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் தான், சும்மா தெரிக்குது. ஆக்சுவலாக 135 வரைக்கும் போனோம். ஸோ 130 மேலே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் தெரியுது. பட் இருந்தாலும் ஸ்பீட்ஸ்லாம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பில்டப் பண்ணுதுன்னே நம்ம சொல்லலாம். இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ் நம்ம வச்சுருந்தாலுமே வந்துட்டு நாய்ஸ் வைப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது வைப்ரேஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம், அதாவது 75 மேலே போனாலே வைப்ரேஷன்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. ஃபுட் பெக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹேண்டில் பார்லையாக இருக்கட்டும், அப்புறம் 100-115 போனால் சீட்ஸ்லேயே வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அது தெரியுது அந்த வைப்ரேஷன். நான் RR310 வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதை ரிஃபைன் பண்ண தான் வந்து சொன்னாங்க இன்ஜினை. பட் திருப்பியும் இதில் நம்ம பார்க்கும்போது வைப்ரேஷன்ஸ்லாம் நல்லாவே தெரியுது. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா சொல்லாமே தவிர மற்றபடி இன்ஜின் தெரில அப்படின்னு நம்ம சுத்தமாக சொல்லிடவே முடியாது. ஸோ வைப்ரேஷன்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்குது. இதே ஹீட் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக காலில் அடிக்குதுன்னா, இப்போ தாய்லாண்டில் வந்துட்டு அவ்வளோ வெயில் இல்லை, அந்த சமயத்திலே வந்துட்டு நமக்கு காலில் வந்துட்டு ஹீட்டு வந்து தெரிஞ்சுது. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுமே வந்து ஹீட் நல்லாவே தெரிஞ்சுது. ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ சென்னையெல்லாம் வரும்போது ரொம்பவே ஹீட் அதிகமாக தெரியும் காலில். ஸோ ஹீட் மேனேஜ் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதே வந்துட்டு இன்ஜின் ஸ்மூத்னஸ் பற்றி கேட்டோன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-90 வரைக்கும் ஒரு ஸ்மூத்னஸ் வந்து தெரியுது. அதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச அந்த வைப்ரேஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸ்மூத்னஸ் வந்து பெருசாக எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஹேண்ட்லிங் பார்த்தோன்னா ரொம்பவே பக்காவாக இருந்துச்சு. என்னதான் ஒரு
ஆர்ஆர் 310 மாதிரி ஒரு ரேசிங் பைக்காக இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பைக்காக இருக்கிறனால அதுக்குன்ற ஒரு ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஈஸியாக கார்னர்ஸ்லாம் ஈஸியாக திருப்ப முடியுது, ஷார்ட் டர்ன்ஸ் அடிக்க முடியுது, ஓவர் டேக்ஸ்லாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறனால. ஸோ அந்த பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு ஒரு இஷ்யூஸும் இல்லை. பட் ஆனால் இந்த கார்னரிங், ஏபிஎஸ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ட்ராக்ல ஓட்டும் போது இடையில ஒன்று ரெண்டு டைம் வந்து வீல் லாக் ஆனதை ஈஸியாகவே நமக்கு தெரிஞ்சுது, ஆனால் ஓட்டினதுனால நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி இதோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கறனால சாஃப்டர் சைடில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப சாஃப்ட்னு நம்ம சொல்லிட முடியாது ஆஃப் ரோடு ஓட்டுற அளவுக்கு. ஸோ டீசெண்டான ஒரு சாஃப்டர் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ரைட்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டூரிங்லாம் கண்டிப்பாக இது ஈஸியாக போகலாம். ஸோ அந்தளவு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் இதில் இருக்குது. இந்த சீட்ஸை பற்றி பேசணுன்னா கிட்டத்தட்ட இந்த கூலிங் அண்ட் ஹீட்டட் சீட்ஸ் வந்து பெல்டியர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலிமா வந்துட்டு இது ஒர்க் ஆகுது. சீட்ஸை பற்றி பேசணுன்னா ஓரளவு ஸ்பாஞ்சியான சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், பின்னாடி உட்காரவங்களுக்கு ரொம்ப நார்மலான சீட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த சீட்ஸை வந்து பேசணுன்னா ஹீட்டட் அண்ட் கூல்டு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் கூலாக இருக்க இதை தவிர ஹீட்டை தான் நான் அதிகம் வந்துட்டு உணர்ந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா டிராஃபிக்கில் நிற்கும் போது எனக்கு வந்து ஹீட்டு தான் அதிகம் தெரிஞ்சுது. ஸோ அதனாலே என்ன பண்ணிட்டேன்னா நான் அது அந்த ஃபங்க்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன், ரொம்பவே ஹீட்டாக இருக்குது அப்படின்றனால. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2000 ஆர்பிஎம் கீழே வந்துட்டு நம்ம ஒரு 60 செகண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. ஸோ கூலிங் வந்து கூலிங்னஸ் வந்துட்டு ஆஃப் ஆகிடுது, அது ஹீட்டாக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதா வந்து டிவிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரேக்கிங்ஸாக இருக்கட்டும், டயர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது, பிரேக்கிங்கும் ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த மோட்டார் சைக்கிளில் மொத்தமாக வந்துட்டு மூணு கலர் வருது. ஒன்று வந்து ஆர்சனல் பிளாக்கு, ரெண்டாவது ஃப்யூரி எல்லோ, தேர்டு கடைசியான ஒரு கலர் தான் இந்த சீபேங் ப்ளூ. இது வந்து டாப் வேரியன்ஸில் மட்டும்தான் நம்ம இருக்கோம். வேரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வேரியன்ஸ் நம்ம சொல்லலாம். ஸோ என்ட்ரி லெவல் வேரியன்ட்னா நமக்கு வந்துட்டு பெருசாக ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் கிடைக்காது. ஸோ அதே ரெண்டாவது இதுக்கு போனோன்னா ரெண்டாவது வேரியன்ட்னா நமக்கு குயிக் ஷிஃப்டர்ஸ் கிடைக்கும். அதே மூணாவது பார்த்தோம்னா டைனமிக் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்குது. அதில் வந்து அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வருது, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வருது, பிராஸ் கோட்டட் ட்ரைவ் சேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. அதே வந்து டைனமிக் ப்ரோ கிட்டின் இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அது பார்த்தோம்னா டைனமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர் வருது, கிளைமேட் கண்ட்ரோல் சீட்ஸ் ஃபீச்சர் வருது. இந்த மாதிரி ஃபீச்சர் வரனால இதோட ப்ரைஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டோட்டலாக இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ ஸ்டார்டிங்காக அது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 2.42 வேரியன்ட்ஸை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3.03 வரைக்குமே வந்துட்டு ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இத்தனை ஃபீச்சர்ஸு பர்ஃபார்மன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ட்ராபேக்ஸுங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யுது, பட் பர்ஃபார்மன்ஸு ஃபீச்சர்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸு ரொம்பவே அக்ரெசிவாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸ், என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த பைக் எடுக்கலாமா இல்லையாங்கிறது அது உங்களோட விருப்பம். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூவில் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் கபில் முருகேஷ்.